அந்த காலத்துக்கே கொண்டு போகணும்னா அதுக்கேற்றப்பல ஒரு லொக்கேஷன் வேணுன்றக்காக எங்கேயோ தேடி இந்தியா முழுக்க தேடிக்காக கேள்விப்பட்டேன் நாங்கள். அதுக்கப்புறம் அங்கே வந்து கண்டுபிடிச்சி அதை பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அங்கே யாரும் போய் ஷூட் பண்ணலை. ஸோ தங்கலான் தான் முதல் முதல்ல அங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. காலையில் நடக்க 6 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா 5 மணிக்கு லொக்கேஷன் போயிடுவோம். காஸ்டியூமு மேக்கப்பு காஸ்டியூம்னா போகணும் தான், பட் அதெல்லாம் போட்டு மேக்கப் போட்டு நடக்க சாப்பிட்டுட்டு நடக்க ஆரம்பித்தோம்னா ஒரு 8 மணிக்கு போய் சேரும். அப்புறம் டிராக்டரில் வர ஆரம்பித்தோம். ஏன்னா மண்ணுன்றதுனால டிராக்டரும் போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். யாரும் அங்கே லோக்கல் ஆளும் கூட யாரும் வரமாட்டேன்ட்டான். அதுக்கப்புறம் ரிக்வெஸ்ட் பண்ணி அப்புறம் எப்படியோ வந்து அது ஒரு 10 டிராக்டர் வச்சு தான் அப்புறம் இல்லாட்டி நாங்கள் நடந்து தான் போவோம், நடந்து தான் வரும். அது ஆறு ஆற்ற கடந்து போகணும். இந்த ஆறே வந்து ஒரு எப்படி பார்த்தோம் ஒரு 500 அடி இருக்கு. படம் பார்க்குற ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் அந்த காலை கடந்து கொண்டு போயிடும். நம்ம வந்து அதுக்குள்ளே போயிடுவோம். அந்த கேரக்டருக்கு அவ்வளோ ஆப்டா தன்னுடைய உடலையும் சரி முகபாவனையும் சரி முடியும் சரி எல்லாத்தையுமே வந்து மாற்றிக்கிட்டு அது செஞ்சது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அது எத்தனை ஹீரோக்கள் அது மாதிரி பண்ணுவாங்கன்னு அவ்வளோ தூரம் வந்து இந்த படத்துக்காக உழைச்சிருக்காரு. அவ்வளோ அடி ஏன்னா பெருங்காலோட ஓடணும் சார். ஃபைட்லாம் வந்து ஆக்சன் சொன்னாங்கன்னா அங்கே முள்ளு கல் எது இருக்குன்னு பார்க்க முடியாது. அப்படியே போய் அடி தம்சம் பண்ணுவார். ஆர்கனைஸ்டாக ஒரு வழக்கமாக ஒரு ஃபைட் பண்ணுவாங்களா அந்த மாதிரிலாம் இருக்காது. வழக்கமாக ஃபைட் பண்ணுவாங்களா எப்படி உங்க ஒருத்தர் அடிக்குது அங்க ஒருத்தர் அடிக்குது அந்த மாதிரிலாம் இல்லாமல் அது கிளம்சியாக இருக்கும். மலையாளத்தில் இப்போ மாளிகாபுரம் ஒரு படம் மெயின் வில்லனாக பண்ணி மாபெரும் வெற்றி படம் அது. அதுக்கப்புறம் ஒரு 5 படம் அங்கே பண்ணியிருக்கேன். அதில் ஒன்று வந்து ஒரு லீட் கேரக்டராகவே பண்ணியிருக்கேன். இப்படி நம்ம அதர் லாங்குவேஜில் போய் நல்ல கேரக்டராக பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம தமிழ் படத்தில் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு வார்த்தை எனக்கு முன்னாடி எப்படி வாய்ப்பு கேட்க ஆரம்பிச்சோம் அதே மாதிரி மறுபடியும் இப்போ ஒரு 2 வருஷம் கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் இப்போ போயிட்டு என்னைய நம்பிக்கையோட என்னைய நம்பி கொடுங்க, பெரிய கேரக்டராக கொடுங்க, மெயின் வில்லனாக கொடுங்க, மெயின் கேரக்டர் கொடுங்க. ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31st October தீபாவளி முதல் உலகமெங்கும். சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எம்விஎம் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். எம்ப்ளஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். செல்லமே சிங்கம் சலார் தீனா இப்ப ரிலீஸ் ஆக போற தங்கலான்னு இன்னும் எக்கச்சக்கமான படங்களை நடிச்சிருக்காரு. ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மர் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. எஸ் ஆக்டர் சம்பத் ராம் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் எல்லாருக்கும். மீட் பண்ண ரொம்ப ஹாப்பி சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் பயமாவும் இருக்கு. ஒரு மாதிரி ரக்கடான லுக்ல வர இருக்கீங்களா? தப்பா சொல்லிட்டு படத்துல மட்டும்தான் நேர்ல கிடையாது. நேர ரொம்ப சாஃப்டான இப்போ இருக்கல அதே மாதிரிதான். ஓகே சார். அப்பா ரொம்ப கூலா இருக்காரு சார். ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஆண்டோ நல்லால சூப்பர் சார். சிறப்பா போயிட்டு. அதாவது நான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்து வர காலங்கள்ல இருந்தே உங்களை சினிமால பாத்துட்டு இருக்கேன் சார். பெரிய பெரிய படம் ஹிட் ஆகிற படம் எடுத்து பார்த்தாலே கண்டிப்பா அதுல நீங்க ஒரு ரோல் செம்மையா பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ரோல் ஒரு முக்கியமான ரோலாவே இருக்கும் படத்துல. அது படத்துக்கு சில நேரங்களில் திருப்பு முனியாவும் அமீரம் ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹிட் ஆகிற படத்துல நீங்க இருக்கீங்களா இல்ல நீங்க இருந்தாலே அந்த படம் ஹிட் தானா அப்படின்ற அளவுக்கு சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் இல்ல. ஹிட் படங்கள்ல நிறைய நம்ம இருந்ததுனால எல்லாருக்கும் வந்து ஒரு பரிச்சயமான ஒரு முகமா ஒரு பரிச்சயமான ஒரு நடிகனா ஆக முடிஞ்சது. அதுக்கு முக்கிய காரணம் எனக்கு வாய்ப்பு அளித்த எல்லா இயக்குநர்களும் தான். அது சின்னதோ பெருசோ நம்ம போய் டைரக்டர்கிட்ட போய் நிற்கும் போது சரி சம்பத்தில் நம்ம ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல எல்லா இயக்குநர்களும் வந்து தொடர்ந்து என்னை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் தான் முதல்ல என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அவங்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும்னா நான் இப்போ உங்க முன்னாடி நின்று பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா சார். அண்ட் இன்னைக்கு அப்கமிங்கா வரப்போற தங்கலான பத்தி ஸ்பெஷலா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சார் ஆசைப்படுறேன். அண்ட் இந்த படத்துல நீங்க ஜாயின் பண்ணதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஸோ டைரக்டர் கேஸ்டிங் பண்ண விதம் எப்படி ஷூட் போச்சு இந்த விஷயம்லாம் சொல்லுங்க. நிச்சயமா நான் கபாலிலிருந்து பா ரஞ்சித் சாரோட இயக்கத்துல நடிச்சிட்டு இருக்கேன். இது என்னுடைய 3வது படம் கபாலி சார்பட்டா பரம்பரை இப்போ தங்கலான். நான் எப்பவுமே அவர் மட்டும் இல்லை எல்லா டைரக்டர்களையுமே நான் வந்து ஒரு படம் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு 4-5 வாட்டியாக போய் பார்த்து அப்ரோச் பண்ணி நமக்கு உண்டான கதாபாத்திரத்தை எப்படியாவது கேட்டு வாங்கறதுண்டு. ஸோ சில இயக்குநர்கள் கொடுப்பாங்க, சில இயக்குநர்கள் வந்து அடுத்த படத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் எல்லாருக்கும் முயற்சி பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் வந்து
அவங்க படத்தில் அவங்க எனக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது கதாபாத்திரம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. ஸோ அந்த வகையில் தான் வந்து டைரக்டர் ரஞ்சித் சாரையும் இந்த படத்துக்கு போய் பார்த்தேன், பார்க்கலாம்ண்ணா அப்படின்னாரு. அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு தாமோ அப்படின்னு ஒரு அசோசியேட் இருக்காரு, அவர் தான் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு, பெரிய கேரக்டர்லாம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் தான் வரும் ஃப்ளாஷ்பேக்கில் மட்டும், ஹீரோ கூட 4 பேர், அதில் நீங்களும் முக்கியமாக இருப்பீங்க, உங்களுக்கு விருப்பம் தான் பண்ணலாம் அப்படின்னாரு. இல்லை சார், கண்டிப்பாக சார் படத்தில் நம்ம தொடர்ந்து இருக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன், அதனால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற போல லுக்கு, அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பாடி லாங்குவேஜ் எல்லாமே இருக்கணும். ஸோ அது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அது நம்ம இந்த தாடி இருந்ததுனால நமக்கு வந்து அது இன்னும் ஒரு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஈஸி சப்போர்ட்டாக இருந்தது. ஏன்னா இந்த கேட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த லுக்கில் இல்லை இருந்ததுலன்னா எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது. ஸோ அந்த வகையில் நான் பாரஞ்சி சாருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் வந்தாலும் ஒரு அருமையான ஒரு கேரக்டராக வந்திருக்கு. ஏன்னா ஹீரோ கூட இருந்தால் கூட அந்த லுக்கு, அந்த ஆக்ஷனு எல்லாமே வந்து ஒரு லைவ்னஸ்ஸாக இருக்கும். அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாக படம் ஃபுல்லாகவே வந்து லைவாக இருக்கும். பட் நம்மளும் அதில் ஒரு 10 நிமிஷம் இருக்குன்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு பெருமையான விஷயமா. சூப்பர் சார், நீங்கள் சொல்லும் போது அதாவது சான்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். சூப்பர் சார், நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் சார் என்ன ஏரியாவில் ஷூட் பண்ணியிருக்காங்க, எனக்கு லொக்கேஷன் தெரிஞ்சுக்கணுன்றது ரொம்ப ஆசையாக இருக்கு. ஒரு மாதிரி சூப்பராக அந்த பிளேஸை வரைக்கும் வேற எந்த படங்களையும் பார்க்காம பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சார். அதனால இது எந்த லொக்கேஷன், இது வந்து நான் போனது வந்து ஆந்திரப்பிரதேஷ் மாநிலத்தில் கடப்பா மாவட்டத்தில் அன்னமையா டேம் நினைக்கிறேன், கரெக்டாக அந்த டேமோட பேர் தெரியல. அந்த டேம் வந்து ஆக்சுவலாக உடஞ்சி போச்சு சமீபத்தில். ஸோ அது உள்ள இன்டீரியராக அந்த ரிவரில் வந்து ரொம்ப இன்டீரியராக உள்ளே போய் தான் ஷூட் பண்ணாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற போல சுற்றி வந்து ஒரு பில்டிங்கோ ஒரு ஒயரோ ஏதோ எதுவுமே தெரியக்கூடாதுன்ற ஒரு இதில் டயர் வந்து ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக வந்திருக்காரு. ஸோ அதனால் அந்த அந்த காலத்துக்கே கொண்டு போகணும்னா அதுக்கேற்றப்பல ஒரு லொக்கேஷன் வேணுன்றக்காக எங்கேயோ தேடி இந்தியா முழுக்க தேடிக்காங்க கேள்விப்பட்டேன் நான். அதுக்கப்புறம் அங்கே வந்து கண்டுபிடிச்சி அதை பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அங்கே யாரும் போய் ஷூட் பண்ணலை. ஸோ தங்கலான் தான் முதல் முதல்ல அங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த லொக்கேஷனுக்கு நாங்கள் வந்து அந்த டேம் என்ட்ரன்ஸ்லேருந்து ஆரம்பிச்சோம்னா 1.5 மணி நேரம் நடந்து போய் தான் அந்த லொக்கேஷனுக்கு போக முடியும். எல்லாருமே A to Z எல்லாருமே, டைரக்டர் ஹீரோ எல்லா டெக்னீஷியன் எல்லாம் கிட்டத்தட்ட 190-200 பேர் டெய்லி வந்து காலையில் நடக்க 6 மணிக்கு ஆரம்பித்தோம்னா 5 மணிக்குள்ள லொக்கேஷன் போயிடுவோம். காஸ்டியூமு மேக்கப்பு, காஸ்டியூம்னா கோணம் தான், பட் அதெல்லாம் போட்டு மேக்கப் போட்டு நடக்க சாப்பிட்டுட்டு நடக்க ஆரம்பித்தோம்னா ஒரு 8 மணிக்கு போய் சேருவோம். ஸோ அதுக்கப்புறம் ஷூட் ஆரம்பித்து ஈவினிங் ஒரு 6 மணிக்கு பேக்கப் பண்ணாங்கன்னா ஒரு 7-8 ஆகும் இருட்டிலே வரணும் திருப்பி வரதுக்கு. ஸோ கல்லு முள்ளா இருக்கும், காலில் ஒன்றும் போடாமல் அப்படியே தான் நடந்து போகணும். அதுக்கப்புறம் தான் ஒரு 1 வீக் ஆச்சு தான் வந்து ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அப்புறம் டிராக்டர்லாம் ரெடி பண்ணி அதில் ஒரு 10 பேர் உட்காந்துட்டு நின்றுட்டு போகிறப்பல கொஞ்சம் ரெடி பண்ணி அப்புறம் டிராக்டரில் வர ஆரம்பித்தோம். ஏன்னா மண்ணுன்றதுனால டிராக்டரும் போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். யாரும் அங்கே லோக்கல் ஆளும் கூட யாரும் வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் ரிக்வஸ்ட் பண்ணி அப்புறம் எப்படியோ வந்து அது ஒரு 10 டிராக்டர் வச்சு தான் அப்புறம் இல்லாட்டி நாங்கள் நடந்து தான் போவோம், நடந்து தான் வரும். ஸோ அந்த டைமில் வந்து அது ஒரு 2-3 நாளைக்கு ஜாலியாக இருந்தது நடந்து போகிறது. அது ஆறு ஆற்ற கடந்து போகணும், அந்த ஆறே வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 500 அடி இருக்கும், 500 அடி தூரம் இருக்கும். அது கடந்து போய் அதுக்கப்புறம் மணலில் நடந்து போகணும். ஸோ இப்படி கல் முள் எல்லாமே இருக்கும், ஒரு மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கூட அடிக்கிற மாதிரி அப்படி ஜாலியாக பாட்டு பாடிட்டு அப்படியே என்ன சொல்லு, நாங்களாம் அந்த காலகட்டத்துக்கு போயிட்டு இருந்தா சொல்லணும். ஒரு மாதிரி காஸ்டியூம் போட்டோன்னே நமக்கே வந்து அந்த காலகட்டத்துக்கு போன ஒரு ஃபீல் வந்துடும். படம் பார்க்குற ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் அந்த காலகட்டத்துக்கு கொண்டு போயிடும். நம்ம வந்து அதுக்குள்ள போயிடுவோம். அதாவது கதைக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நடிகர், என்ன ஆனாலும் கதையில நான் கை வைக்க மாட்டேன், காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன்ற ஒரு டைரக்டர். ஸோ இப்படி இவங்க ரெண்டு பேரோட ஒர்க் பண்ணது நான் விக்ரம் சாரோடய 3வது படம், டைரக்டருடைய 3வது படம். விக்ரம் சாரை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை, அவர் கேரக்டருக்காக தன்னை வருத்திக்கிட்டு எவ்வளவு தூரம் டைரக்டர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதை பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ. ஸோ அந்த வகையில் வந்து டைரக்டருக்கும் வந்து ஹீரோக்கும் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி தான் இருந்ததுன்னு நான் சொல்லணும். ஏன்னா இவர் என்ன சொன்னாலும்
டைரக்டர் என்ன சொன்னாலும் ஹீரோ வந்து அதுக்கு எதிராகவோ இல்லாட்டி என்ன ஏது அப்படிலாம் எதுவும் கேட்காம அவர் சொல்றத அப்படியே உள்வாங்கி செய்யக்கூடிய ஒரு திறமையான, நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, ஒரு அற்புதமான ஒரு நடிகர். ஸோ இவர் செய்யறது வந்து டைரக்டருக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ். ஏன்னா அந்த கேரக்டருக்கு அவ்வளோ ஆப்டா தன்னுடைய உடலையும் சரி முகபாவனையும் சரி முடியும் சரி எல்லாத்தையுமே வந்து மாத்திக்கிட்டு அது செஞ்சது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். அது எத்தனை ஹீரோக்கள் அது மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியல, ஆனா இவர் சிரமப்பட்டது நான் கண் கூட பார்த்ததுனால சொல்றேன். அவ்வளவு தூரம் வந்து இந்த படத்துக்காக உழைச்சிருக்காரு, அவ்வளவு அடி, ஐ மீன் ஏன்னா பெருங்காலோட ஓடணும் சார். ஃபைட் எல்லாம் வந்து ஆக்சன் சொன்னாங்கன்னா அங்க முள்ளு கல்லு எது இருக்குன்னு பார்க்க முடியாது, அப்படியே போய் அடி தும்சம் பண்ணுவார். நாங்களும் கூட இருந்து ஃபைட் பண்ணுவோம், நாங்களும் அப்படிதான் கண்டினியூஸா 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் அப்படியெல்லாம் கூட ஒரு ஷாட் போவோம், தண்ணியில ஓடுவோம், இந்த பக்கம் ஒருத்தன் அடிப்போம், அந்த பக்கம் ஒருத்தன் அடிப்போம், குதிரை ஒருத்தர் இருப்பான் அவனை கல்ல அவனை ஒரு கொம்பை வச்சு அடிக்கணும். இப்படி ஒரு என்ன சொல்றது ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு வழக்கமான ஃபைட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரிலாம் இருக்காது. வழக்கமா ஃபைட் பண்ணுவாங்களா இப்படி ஒருத்தர் அடிக்குது அங்க ஒருத்தர் அடிக்குது அந்த மாதிரிலாம் இல்லாம கிளம்சியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபைட்டு படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அது பார்க்கறதுக்கு ஏன் ஃபுல்லாக தண்ணியில் பண்ணும்போது அதோடைய ஷார்ட்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. செம்ம வெயில் எல்லாத்தையும் கடந்து ஹீரோ வந்து நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்டரும் அழகாக அவர் தேவை என்னவோ அதை வேலை வாங்காமல் விட்டுற மாட்டார், கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் மாட்டார். எத்தனை டேக் பண்ணாலும் அத்தனை டேக் பண்ணாலும் அத்தனை டேக்கும் நடிக்க வச்சு அவரை வேலை வாங்கி அவர் நினைக்கிறத வர வரைக்கும் விட மாட்டார் டைரக்டர். அதுக்கேற்ற போல ஹீரோவும் அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு எத்தனை டேக் பண்ணாலும் முகம் சுளிக்காம நடிச்சு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பார்க்கும் போதே எந்த அளவுக்கு எல்லாருமே இதுல கடினமான ஒரு உழைப்ப போட்டிருக்காங்க, அதோட ரிசல்ட் தான் வந்து இப்போ ட்ரெய்லர் பார்த்து எல்லாருமே மெய் சிலிர்த்து போறோம். இந்த தங்கலான் படம் வந்து என்ன மாதிரி வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆக போகுது, எப்படிப்பட்ட ஒரு படமா இருக்கு போகுது? இது வந்து ஒரு பீரியட் பிலிம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. முன்னோர்கள் எப்படி அந்த காலகட்டத்துல வாழ்ந்தாங்க அப்படிங்கறத கண் முன்னாடி காமிக்க போற ஒரு படம். இதை தாண்டி எனக்கு அதுல முழுசா கதை தெரியாது. ஆக்சுவலா நானும் உங்களை போலவே மக்கள் போலவே இந்த படம் எப்படி இருக்குன்றத பாக்கணுன்ற ஆர்வத்தோடு தான் காத்துட்டு இருக்கேன். நிச்சயமா எல்லாருக்கும் வந்து கண்டிப்பா ஒரு நல்ல படமா, எல்லாரும் அருமையா பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும். நானும் கண்டிப்பா இருக்கும். சூப்பர் சார். சார் இப்போ உங்களை பத்தி ஒரு சில விஷயம் நிறைய கேட்கணும். இன்டர்வியூக்கு முன்னாடியே சொல்லியிருந்தீங்க சார் படம் பார்ட் வரப்போதுப்பா, அதுக்காக அந்த கெட்டப் அப்படியே வச்சிருக்கேன் அப்படின்னீங்க. அதோட ஷூட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? இல்ல இல்ல, ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க முதல்ல. இப்போ பிரசாந்த் நீல் சார் வந்து ஜூனியர் என்டிஆர் சார் படம் கம்மிட் ஆயிருக்காருல்ல, ஸோ அதனால அதுவா இதுவான்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. முதல்ல அதை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இருந்தாலும் கேட்ட வந்து கப்பியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கிட்ட மற்ற படங்கள் தெலுங்குல இப்போ பாலகிருஷ்ணா சார் படம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கன்னடத்துலயும் ரெண்டு படம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து தெலுங்குல இன்னும் ரெண்டு படமும் பண்ணிட்டு இருக்கேன். பழைய சம்பத் இல்ல இது புது சம்பத்ரம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த லுக்கு கொஞ்சம் நல்லா அமைஞ்சு போச்சு. என்ன சில படங்கள்ல வந்து போலீஸ் கேட்டு முன்னெல்லாம் நிறைய போலீஸ் கேட்டு கூப்பிடுவாங்க, இப்ப அதெல்லாம் பண்ண முடியல, நிறைய பேர் கேக்குறாங்க. பட் ஆனா என்னால இல்ல சார், ஆமா தெலுங்குல வந்து மகேஷ் பாபு சார் சொல்லுமே போலீஸ் கேட்டில் கூப்பிட்டாங்க, என்னால் பண்ண முடியாமல் போச்சு. ஓகே சார். அந்த மாதிரி நம்மளை நிறைய போலீஸ் கேட்டில் பார்த்துருப்பாங்க இல்லையா முன்னாடி தமிழில் மலையாளத்தில். கண்டிப்பாக சார், ரோட்டில் போகிறவங்க கூட ஐயோ போலீஸ் அப்படின்னு நிறைய நிறைய படத்தில் அது பண்ணனால. இன்ஃபேக்ட் என்னை வந்து இப்போ நிறைய பேர் அடையாளமே தெரில, ஏன்னா இந்த லுக் வந்து புதுசாக இருந்ததுனால. அப்புறம் ஒத்து பார்த்த பிறகு தான் சார் நீங்களா அப்படின்றவாங்க. சார் ஒரு மூணு விஷயம் உங்கள்கிட்ட இப்போ நான் நீ கற்றுக்கிட்டேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் பொறுமையாக இருக்கணும், ஆமாம் பொறுமையா ரெண்டு மூணு வருஷம் வெயிட் பண்றீங்க, இன்னொரு வருஷம் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறது ஒண்ணு, மூணாவது முயற்சி பண்ற. இப்போ இருக்கும் நான் வந்து டைரக்டர்ல போய் பார்த்து சார், ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது ஒண்ணு கொடுங்க அப்படின்னு தான் கேட்பேன். இப்போ வந்து சார் நானும் நல்ல கேரக்டர் பண்ணணும் ஆசைப்படுறேன். இப்போ மலையாளத்துல மெயின் வில்லனா இப்போ மாளிகைபுரம் ஒரு படம் மெயின் வில்ல பண்ணி நிறைய படம் பண்ணிட்டேன். மலையாளத்துல இப்போ மாளிகைபுரம் ஒரு படம் மெயின் வில்லனா பண்ணி மாபெரும் வெற்றி படம் அது. அதுக்கப்புறம் ஒரு 5 படம் அங்கே பண்ணியிருக்கேன், அதில் ஒன்று வந்து ஒரு லீட் கேரக்டராகவே பண்ணியிருக்கேன்.
தெலுங்குலேயும் வந்து நல்ல இப்போ சலார் எடுத்தீங்கன்னா கூட ஒரு ரெஜிஸ்டராக கூட ஒரு இண்டிவிஜுவலான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் ஒன்று ரெண்டு படம் மெயின்மெயிலாம் பண்ணியிருக்கேன். இப்போது பாலகிருஷ்ணா சார் படத்தில் பாலகிருஷ்ணா சார் கூட ரைட் ஹேண்டாக லெஃப்ட் ஹேண்டாக அப்படி பண்ணிட்டுருக்கேன். எல்லா படத்துலையுமே வந்து ஒரு நல்ல ரெஜிஸ்டராக கூடிய கேரக்டர். இப்போ கன்னடத்துலேயே ஒரு படம் மூணு லீட்டில் நானும் லீடாக பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி நம்ம அதர் லாங்குவேஜில் போய் நல்ல நல்ல கேரக்டர் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம தமிழ் படத்தில் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு வார்த்தை எனக்கு. ஸோ இங்கேயும் வந்து நம்ம அதே மாதிரி மெயின் வில்லனா மெயின் கேரக்டர்ஸ்ல நடிக்கணுன்ற ஒரு ஆர்வத்துல இப்போ அதனால இருந்த ரெண்டு வருஷ காலம் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். சரி நல்ல கேரக்டர் வரும்போது பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் எல்லா டேரக்டருமே பார்த்து வாய்ப்பு முன்னாடி எப்படி வாய்ப்பு கேட்க ஆரம்பிச்சோம் அதே மாதிரி மறுபடியும் இப்போ ஒரு ரெண்டு வருஷம் கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் இப்போ போயிட்டு என்னைய நம்பிக்கையோட என்னைய நம்பி கொடுங்க, பெரிய கேரக்டர் கொடுங்க, மெயின் வில்லாம் கொடுங்க, மெயின் கேரக்டர் கொடுங்க, என்னால பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். ஒரு சில இயக்குநர்கள் வந்து தரம் சொல்லியிருக்காங்க. அப்படிதான் பா ரஞ்சித் சாரோட ப்ரொடக்ஷன்ல இப்போ டைரக்டர் மோசஸ் சார் படத்துலயும் நான் நல்ல கேரக்டர் பண்றேன். லாங்குவேஜ் தெரியாம போய் அங்க நம்ம சர்வே பண்றது, இப்ப மலையாளத்துல நிறைய படங்கள் பண்ணிட்டீங்க, தெலுங்குலயும் பண்ணிட்டீங்க, அதர் லாங்குவேஜஸ் போயிட்டு அதர் ஸ்டேட்ல போயிட்டு பண்றப்போ எப்படி ரெடி ஆனீங்க அந்த விஷயம்? எனக்கு முத முதல்ல கன்னடத்துல குப்பி அப்படின்னு ஒரு தமிழ் வந்து இல்லையா, ஆமா அது வந்து கன்னடத்துலதான் எடுக்கப்பட்டது. சைனேட் படம் பேரு, கேமராமேன் ரத்னவேல் சார் தான் என்னை வந்து முதல்ல கூப்பிட்டார். அந்த படத்தை வந்து ராஜீவ் காந்தி அவர்களுடைய அசோசியேஷன் நடந்தது இல்லையா, முன்னாள் பாரத பிரதமர், அவருடைய அசோசியேஷனுக்கு அப்புறம் அந்த ஒத்தகம் சிவராசன் இந்த டீம் வந்து எப்படி பெங்களூர் போனாங்க, அங்கே எப்படி ஹைட் ஆனாங்க, அதுக்கப்புறம் போலீஸ் எப்படி அவங்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்களை அழிச்சது, இதுதான் கதை. சிவராசன் அப்படிங்கிறவர் ஒரு மாஸ்டர், சுரேஷ்னு ஒரு மாஸ்டர், அது இல்லாமல் ஒரு ஏழு பேர், மொத்தம் ஏழு பேர் கொண்ட டீம் தான் இதை பண்ணிட்டு பெங்களூருக்கு எஸ்கேப் ஆயிருப்பாங்க. அந்த சுரேஷ் மாஸ்டருங்கிற கேரக்டர் தான் நான் பண்ணேன். ரெண்டே மாஸ்டர் தான் படத்தில், சிவராசன் அண்ட் சுரேஷ். அந்த சுரேஷ் கேரக்டரை நான் பண்ணேன். அந்த ஒரிஜினல் அந்த படத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாமே அந்த ஒரிஜினல் அந்த நிஜமான நபர்கள் இருக்காங்க இல்லையா, ஒத்தகம் சிவராசன் சுரேஷ், இவங்களுடைய அவங்க அவங்க மாதிரி சிம்பிள் ஆகிற கேரக்டர்ஸ் தான் தேடினாங்க. அதில் சுரேஷ் மாஸ்டர்ன்றவருடைய முக பாவனைக்கு ஏற்ற மாதிரி நான் இருந்ததுனால என்னை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அந்த படத்தோட இயக்குனர் ஏஎம்ஆர் ரமேஷ் அவர் என்னை செலக்ட் பண்ணார், இவர் ரெக்கமெண்ட் பண்ணார் ரத்னல் சார். அதுதான் என்னுடைய முதல் அதர் லாங்குவேஜ் ஃபிலிம். நமக்கு எதுவுமே தெரியாது கன்னடத்தை பற்றி, லாங்குவேஜ் எதுவுமே தெரியாது. ஆனால் அங்கே லாங்குவேஜ் முன்னாடியே கொடுத்துருவாங்க, டைலாக் முன்னாடியே கொடுத்துருவாங்க. ஒரு ரெண்டு லைன் மூணு லைனும் நானே மனப்பானம் பண்ணி புரிஞ்சிடும், ஆல்மோஸ்ட் புரிஞ்சிடும் நமக்கு, இல்லைன்னா கேட்டுப்பேன் புரியலன்னா டைலாக் வந்து தமிழ் எழுதி வச்சு மனப்பானம் பண்ணி நான் பேசுவேன். ரொம்ப லெங்க்தியாக இருந்தால் மட்டும் நான் ப்ராம்ப்டிங் வாங்கி பேசுவேன், ஏன்னா ரொம்ப லெக்தியாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் ப்ராம்ப்டிங் வாங்கி பேசிடுவேன். பட்டு இன்னொரு என்னென்னா கன்னடத்தில் மலையாளத்தில் தெலுங்குல மூணு லாங்குவேஜ்லையுமே நான் அடிக்கிற கேட்டுக்கு நானே இப்போ டப்பிங்கும் பேச ஆரம்பிச்சிருக்கேன். சூப்பர் சார். ஏன்னா அது வந்து தெலுங்கு ஓரளவுக்கு பேசுவேன் நான். கன்னடத்தில் வந்து அவரெல்லாம் ஓடி இப்போது அதே ஏஎம்ஆர் ரமேஷ் டைரக்டர் வந்து வீரப்பன் அப்படிங்கிற ஒரு வெப் சீரீஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதில் வந்து சரி நீயே பேசுப்பா அவங்க ஊர்லேயும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ் கன்னட ரெண்டுத்துலேயுமே நானே பேசியிருக்கேன். சூப்பர் சார். அதே மாதிரி தான் தெலுங்குலேயும் வந்து முதல் முதல்ல வால்டர் வீரையான ஒரு படம் இப்போ ரீசெண்டாக வந்த படம், சிரஞ்சீவி சார் பண்ண படம், அதில் நானே பேசுகிறேன். நானே வலுக்கட்டாயமாக இங்கேருந்து ஹைதராபாடு போய் நானே வலுக்கட்டாயமாக பேசிட்டு வந்தாரு. சூப்பர். அதுக்காகவே அவங்க வந்து என்னை கூப்பிட்டு பேச வச்சாங்க. நானே பத்து வாட்டி சரி நானே பேசுகிறேன் சார், பேசுகிறேன் சார் சொல்லி 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 அப்புறம் இல்லை அவங்களே வர வச்சு சரி பேசுங்க அப்படின்னு சொல்லி நானே போய் வழியை போய் பேசினேன். அது எல்லாருக்கும் பிடிச்சிருந்து, ஆமாம் எல்லாமே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் சலார்லையும் நான் டைரக்டர் கேட்டேன், அவர் சார் பேசுங்கன்னாரு. ஸோ சலார்லையும் நானே பேசிட்டு இருக்கேன். இப்போது மலையாளத்துலேயும் வந்து மாளிகைப்புறம் நானே பேசினேன். இப்போ அதுக்கடுத்து வந்து இன்னொரு படமும் நானே பேசினேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் மலையாளத்தில் தெலுங்குல கன்னடத்தில் நானே ஓன் டப்பிங் கொடுக்குற அளவுக்கு நமக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பேன் இந்தியா ஆக்டரா இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாம் மாவட்ட செயல் நமக்கு எல்லாம் எதுவும் இல்லை, கிடைக்கிற வாய்ப்பை நம்ம எப்படி எவ்வளோ தூரம் நம்ம பயன்படுத்திக்க முடியும். என்னுடைய முயற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு வாய்ப்பளித்த அந்த உதவி இயக்குநர்கள் இணை இயக்குநர்கள், ஏன்னா டைரக்டா டைரக்டர் நம்ம போக மாட்டோம், எல்லாமே உதவி இயக்குநர்கள் மூலிமா தான் எல்லாமே போவோம். ஸோ அவங்க தான் வந்து டைரக்டர் கொண்டு போய் சேர்க்குறோம். ஸோ அவங்களாம் நமக்கு சப்போர்ட் பண்ணனால தான் நம்ம தொடர்ந்து எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ண முடிஞ்சு. ஏன்னா இந்த லாங்குவேஜ் நம்ம லாங்குவேஜில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணி அது ரீச் ஆனதுனால தான் நான் அடுத்த லாங்குவேஜ் கூப்பிட்றேன்.
ஸோ அந்த வகையில் வந்து எல்லாருக்கும் நன்றியை தான் சொல்லணும். கண்டிப்பாக எல்லா அதாவது மக்கள் மனசில் கண்டிப்பாக எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கீங்க சார். சூப்பர் சார். அண்டு இன்னைக்கு நம்ம சேனலுக்கு வந்து இந்த இன்டர்வியூ நீங்கள் கொடுத்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார். கண்டிப்பாக அடுத்து ஃபியூச்சர்லேயும் இன்னும் பெரிய பெரிய கேரக்டர் பண்ணுவீங்க, அதுவே நாங்கள் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் சார். அதுக்குமே எங்கள் டீம் சார்பாக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் சொல்லிடுவோம் சார். ரொம்ப ஹாப்பி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31st October தீபாவளி முதல் உலகமெங்கும். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் MVM ஸ்ட்ராங் கட்டுப்பெருங்காயம்.